புயல் நேற்று இரவு 10:30 மணிக்கு மாமல்லபுரத்தில் புயல் அடிக்க ஆரம்பித்து சுமார் 2:30 மணி வரை புயல் அடித்து கொண்டிருந்தது. கரெக்டாக 2:30க்கு 2:30 மணி அளவில் புயலுடைய கண் நம்முடைய மாமல்லபுரத்தை கடந்து போயிருக்கிறது. இந்த புயலால் பெரிய நாம் எதிர்பார்த்த பெரிய சேதங்கள் வரவில்லை. மரங்கள் நிறைய இடங்களில் மரங்கள் ஒடிந்து விழுந்திருக்கிறது. மின்சாரம் தடைபெற்றிருக்கிறது. உயிரிழப்பு இதுவரை 4 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போட்டுகள் ஒன்றுக்கொண்டு உராய்வின் காரணமாக சேதமடைந்ததாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அது போக மொத்தம் 205 மையங்கள் பொதுமக்கள் தங்க வைப்பதற்காக 205 மையங்கள் நாங்கள் தயார் நிலையில் வைத்து அதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 9,280 பேர் இப்பொழுது பொதுமக்கள் அதில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு போன்ற ஏனைய வசதி எல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை மானிட்டு செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த பணிகள் விரைந்து வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மதியத்துக்குள்ளே கிடைக்கும். முதல்ல எடுக்கிறது உயிர் சேதம், மரங்கள் எவ்வளோ விழுந்திருக்கு, இபி, இந்த மூணையும் எடுத்துட்டுருக்காங்க. இதிலிருந்து போட்டு வந்து தனியாக அதை தனியாக எடுத்துட்ருக்காங்க. எல்லாமே நீங்கள் மதியத்துக்குள்ளே கிடைக்கிருக்க வேண்டிய வேலையை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவருக்குரிய அந்த நிவாரணங்களையும் ஓரிரு நாள்லேயே வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். குடிசைகள் எதுவும் கீழே இடிந்து விழுந்திருக்கா என்பதெல்லாம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அவருக்கு வேண்டிய அந்த நிவாரண உதவிகளையும் வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அதை கண்காணித்து கொண்டே இருக்க இப்போது கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பணிகள் சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் என்னிடமும் சிஆர்ஏடமும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இனிமேல் தான் அங்கே லிஸ்ட் வரும். இப்போ நைட் நடந்திருக்கு. இனிமேல் ஒரு 11 மணி 12 மணிக்கு உள்ள எல்லா வரமே ஆள் இறப்பு, கால்நடை இறப்பு, மரங்கள் எத்தனை நம்பர் விழுந்திருக்கு, எத்தனை மின்சார கம்பங்கள் இதாக இருக்குது, எத்தனை போட் நமக்கு சேதமடைஞ்சிருக்கு, எல்லா விவரங்களும் நமக்கு மத்தியானத்துக்குள்ள மதியத்திற்குள்ளாக பூரா கிடைச்சிடும் நமக்கு. இல்லை, பொதுவாக ரஃபா சென்னையிலையும் காஞ்சிபுரத்துலேருந்து இந்த சேதங்கள் இருக்குது. இது சேதத்தை அந்த இறந்த பகுதி மக்கள் யார் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும், அவங்க நம்ம தமிழ்நாடுக்காரங்களாம் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களாம் சரி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வெளி நிவாரணங்களை உடனே நாம் வழங்க வேண்டிய அந்த பணிகளை செய்கிறோம். மழை உள்ளே போக போக கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிரும். முதல்ல புயல் எங்கே தாக்குதோ அந்த இடத்தினுடைய வேகம் வேறு, உள்ளே உள் மாவட்டங்கள் போகும்போது அதனுடைய தாக்கம் வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் உள் மாவட்டங்களில் போகும்போது பெரிய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லி அந்த புயல் போகிற பகுதியெல்லாம் அதுக்கு வேண்டி நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம அப்போ நேற்று 11 சென்டிமீட்டர் தான் மழையே பெஞ்சிருக்கு. இந்த 3 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டருக்குள்ள தான் மழை பெஞ்சிருக்கு. அதனால் நமக்கு நீர்நிலைகளுக்கு நிறைய தண்ணி வந்து அதை திறந்து விட்டு அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு அதில் இல்லை.